ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குடும்பம் ஒரு மிஷினரி மையம், அத்தியாயம் 78, பாகம் 2. குழந்தைகளை சிறிய மிஷினரிகளாக தேவன் விரும்புகிறார் என்ற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு குழந்தையும் தனது குழந்தையாக இருக்க வேண்டும், அவருடைய குடும்பத்தில் தத்தெடுக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இளமையாக இருந்தாலும் இளைஞர்கள் நம்பிக்கையின் குடும்ப உறுப்பினர்களாகவும் மிகவும் மதிப்புமிக்க அனுபவத்தை பெற்றவர்களாகவும் இருக்கலாம். அவர்களின் ஆரம்ப காலங்களில் பிள்ளைகள் தேவனுடைய பணியில் பயனுள்ளவர்களாக இருக்கலாம். அவர்கள் பொறுமையின்மை, பதற்றம் மற்றும் எல்லா பாவங்களையும் வெல்லும் வகையில் அவர் அவர்களுக்கு தம் கிருபையும் பரிசுத்த ஆவியையும் தந்தருள்வார். இயேசு குழந்தைகளை நேசிக்கிறார். அவர் அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். மேலும் அவர்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதை பார்க்க அவர் விரும்புகிறார். அவர்கள் தனது சிறிய மிஷினரிகளாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருக்காக சேவை செய்ய அவர்களின் சொந்த விருப்பங்களையும் சுயநல விருப்பங்களையும் மறுத்து வளர்ந்த குழந்தைகளின் சேவையைப் போலவே இந்த சேவையையும் தேவனுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கது. தேவனுடைய கற்பனைகள் மற்றும் பிள்ளைகளின் ஒழுக்கத்தின் மூலமாகவும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இயேசுவை அறியாதவர்களுக்காக உழைக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும். அவர்கள் வயதானவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் மீது அனுதாபம் காட்டக்கூடியவர்கள். ஏழைகள் மற்றும் துன்பப்படுபவர்களின் துன்பங்களை போக்க முற்படுவார்கள். மிஷினரி வேலையில் விடாமுயற்சியுடன் இருக்க அவர்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும். மேலும் அவர்களின் ஆரம்ப காலத்திலிருந்தே சுயமறுப்பு மற்றும் மற்றவர்களின் நன்மைக்காக தியாகம் செய்ய வேண்டும். கிறிஸ்துவை அநேகர் அறிந்து கொள்வதற்காக அவர்கள் தேவனுடன் சேர்ந்து உழைப்பவர்களாக இருக்க வேண்டும். இயேசுவில் உள்ள சத்தியத்தை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கற்பிக்கட்டும். குழந்தைகள் எளிமையான முறையில் தாங்கள் கற்றுக்கொண்டதை தங்கள் நண்பர்களுடன் திரும்ப திரும்ப பகிர்ந்து கொள்வார்கள். சபைகளில் வாலிபர்களுக்கான வேலை இருக்கிறது என்ற தலைப்பின் கீழாக வாலிபர்களும் பெண்களும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட திறமைகளை பயன்படுத்துவதற்கு பயிற்றுவிக்கப்படக்கூடிய திட்டங்களை சபையின் மேற்பார்வையாளர்கள் வகுக்கட்டும். சபையின் மூத்த உறுப்பினர்கள் பிள்ளைகள் மற்றும் வாலிபர்களுக்காக ஆர்வமுள்ள இரக்கமுள்ள வேலையை செய்ய முற்படட்டும். சபையின் இளைய உறுப்பினர்கள் மிஷினரி வேலையில் அவர்களுடன் ஒத்துழைத்து வழிநடத்தும் திட்டங்களை வகுப்பதில் சபை தலைவர்கள் தங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தட்டும். ஆனால் மிஷினரி கூட்டத்தில் ஒரு நீண்ட பிரசங்கத்தை பிரசங்கிப்பதன் மூலம் அவர்களின் ஆர்வத்தை தூண்டிவிடலாம் என்று கற்பனை கூட செய்யாதீர்கள். நேரடி ஆர்வத்தை தூண்டும் வழிகளை திட்டமிடுங்கள். அனைவரும் செயல்பட ஒரு பங்கு இருக்கட்டும். அவர்களுக்கு நியமிக்கப்பட்டதை செய்ய வாலிபர்களை பயிற்றுவிக்கவும். வாரந்தோறும் அவர்கள் தங்கள் அறிக்கைகளை மிஷினரி கூட்டத்திற்கு கொண்டு வரட்டும். அவர்கள் அனுபவித்ததை கூறவும். கிறிஸ்துவின் கிருபையின் மூலம் அவர்களுக்கு என்ன வெற்றி கிடைத்தது, அத்தகைய அறிக்கைகள் அர்ப்பணிக்கப்பட்ட ஊழியர்களால் கொண்டு வரப்பட்டால் மிஷினரி கூட்டங்கள் மந்தமானதாகவும் சோர்வாகவும் இருக்காது. அவர்கள் ஆர்வமுடன் இருப்பார்கள். தொடர்ந்து வருவதற்கு குறை ஒன்றும் காணப்படாது. அண்டை வீடுகளிலும் உங்களை சுற்றிலும் இருக்கும் இடங்களிலும் வாய்ப்புகளை தேடுங்கள் என்ற தலைப்பின் கீழாக வாய்ப்புகள் அனைவருக்கும் எட்டக்கூடியவை. உங்கள் சுற்றுப்புறத்தில் செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்கள். அதற்கு நீங்களே பொறுப்பேற்க வேண்டும். சுற்றுப்புறத்தில் இரக்கத்தின் ஊழியம் செய்வதற்கு வழிகள் மற்றும் அதனுடைய செயல்திறன் பற்றிய விரிவான விளக்கங்களை அறிந்து கொள்ள வெல்ஃபேர் மினிஸ்ட்ரி என்ற புஸ்தகத்தை வாசியுங்கள். இந்த ஊழியத்திற்கு முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க மற்றவர்கள் உங்களை தூண்டும் வரை காத்திருக்க வேண்டாம். உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தவருக்கு உங்கள் தனிப்பட்ட பொறுப்பை மனதில் கொண்டு தாமதமின்றி நகருங்கள். கிறிஸ்து உங்களை தனிப்பட்ட முறையில் தூக்கத்திலிருந்து விழித்து கொள்ளவும். கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு திறமையையும் அவரது சேவையில் அதிகபட்சமாக செய்வதில் ஈடுபடுவதை நீங்கள் கேட்டது போல் நகருங்கள். ஜீவனுள்ள தேவனின் வார்த்தையிலிருந்து உத்வேகம் பெற வேறு யார் தயாராக இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டாம். நீங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டவராக இருந்தால் உங்கள் மூலமாக அவர் மற்றவர்களை சத்தியத்துக்குள் கொண்டு வருவார்.
குடும்பம் ஒரு மிஷினரி மையம் என்ற தலைப்பின் கீழாக அநேக காரியங்களை கர்த்தர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார். இதனுடைய கடைசி பகுதியை நாளைக்கு பார்க்கும் வரை கர்த்தர் உங்கள் யாவரோடும் பேசுவாராக. ஆமேன்.